Thank you.
என்னம்மா நீ முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு நிக்கிறிய சரி நல்லா சரி ஒண்ணு இல்ல கைய அப்படி வச்சுட்டு நில்லுன்னு போலாம் பாருங்க நீங்க போங்க சரிதான் போயா ரெடி ப்ளீஸ் தேங்க்யூ அதுக்குத்தான் நான் சொல்றேன் இதுல இருந்து ஒன்னு நல்லதா பொறிக்கிடுங்க எல்லாம் கண்ணும் காதும் கடைஞ்சு எடுத்த மாதிரி இருக்கும் சட்டுப்பட்டுன்னு ஒண்ணு செலக்ட் பண்ணி தாலிய போடுங்க அப்புறம் பாருங்களேன் கொடுத்து வச்ச மாதிரி அடுக்குமே குவா குவா குவான்னு கத்தும் உங்க வீட்டுல என்னம்மா மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா மன்னா தம்பியா நீங்க கூட இன்னைக்கு நீங்க ஊருக்கு புறப்பட போறீங்களா இல்லையா போறேன் போல அத பத்தி உனக்கு என்னடா ஆமா நீங்க அத்தைக்கு துரோகம் செஞ்சுட்டு மறுகல்யாணம் செஞ்சுக்க ஏற்பாடு செய்யறது நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன் கிடைக்காம போடுவோம்னு உங்க சொத்துல எனக்கு ஒரு நயா பைசா கூட தேவையில்லை மாமா ஆனா எங்க அத்தைக்கு துரோகம் செஞ்சது என் கண்ணால பாத்துக்கிட்டு நான் சும்மாவே இருக்க முடியாது அத்தை 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 அவளுக்கு தான் குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அது அத்தை குத்தமானு கேக்குறேன் இல்லடா இல்ல ஆயப்ப இல்லாத அனாதி பயல வளர்த்து ஆளாக்கணும் பாரு அது ஏன் வளர்த்தகளா மாறுற பாயு மாமா மாமா நான் நியாயத்தை சொன்னேன் நாலு பேர் பார்த்து நம்ம சிரிக்க கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் மாமா ஐம்பது வயசுக்கு மேல எனக்கு நீ வந்து அறிவு புகழிய அறிவு கட்ட பயல போடா போய் உங்களே பாரு போறேன் மாமா போறேன் இப்பவே நான் அத்தை கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி சொல்லு சொல்லு போறா போறா அத்தை சரி சரி ப்ரோ அத்தை இந்த பய ஒருத்த கூட கட்டவன் அவன் நாளும் தெரியாது கருப்பறன்னு அவசரம் என்ன பண்றதுங்க எல்லாம் சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் என்ன எவ்வளவு காலத்துக்குயா இப்படி மறுபடியும் மறுகல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு
எல்லாம் என் தலைவி யார சொல்லியும் குத்தம் இல்லை. மன்னர், நீ கோபத்துல உங்க மாமா கிட்ட தப்பு தந்தா நடந்துக்கலையே. நான் ஏன் இப்ப நடந்துக்கிறேன்? அவர் தான் என்ன கண்ணா பின்னான்னு வாயில வந்தபடி கண்டபடி எல்லாம் திட்டாரு. எனக்கு அழுகையும் ஆத்திரமா வந்து நான் நேரம் இங்க ஓடி வந்துட்டேன். ஒன்னும் நினைச்சுக்காதப்பா, வெட்டி கொடுத்தா. அடுத்த வீட்டுக்கு யாராவது புதுசா குடுத்தல வந்திருக்காங்களா? ஆமா ஐயா, வந்து ஒரு மாசம் ஆச்சு. ரொம்ப நல்ல குடும்பம், புருஷன் பொஞ்சாதி ஒரு பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் குணத்துல தங்க கம்பி. அந்த பொண்ணு குரங்கு. குரங்குன்னா? ஆமா ஐயா, எப்ப பாரு ஆட்டம் பாட்டு ஒரே கூட்டு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி சரி, நீ பலகாரத்தை சாப்பிடு, பசியோட இருக்கிற. பிரேமையின் ஜோதியினால் பேரின்பம் எங்கும் பொங்கும், இவ்வையும் தன்னில் தங்கும். மெய்யன்பினால் வேதம் எல்லாம் அழியும், இப்புவி மேல் அன்பு மழை பொழியும். பிரேமையின் ஜோதியினால் பேரின்பம் எங்கும் பொங்கும், இவ்வையும் தன்னில் தங்கும். மெய்யன்பினால் வேதம் எல்லாம் அழியும், இப்புவி மேல் அன்பு மழை பொழியும். பிரேமையின் ஜோதியினால் போகுதுன்னு இதுவரை சும்மா இருந்தேன். இனிமே நீயோ அந்த கேள்வியோ
உங்க வீட்ல வேற யாரா இருந்தாலும் சரி, என்னை பத்தியோ என் பாட்டை பத்தியோ ஏதாவது பேசுனீங்க, உங்க வீட்டுக்குள்ள புகுந்து இதாலேயே விளாஸ் விளாசன்னு விளாஸ் விடு. தங்கம் இது தங்கம் இது கத்தார் நிறைந்த தங்கம் இது காரியம் கை கூடும் தங்கம் இது உலகத்தில் தடியடி காலகத்தில் ஜமாய்க்கணும் 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 கத்தார் நிறைந்த தங்கம் இது காரியம் கை கூடும் தங்கம் இது கெடுபிடி உலகத்தில் தடியடி காலகத்தில் ஜமாய்க்கணும் 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 கத்தார் நிறைந்த தங்கம் இது கஜினி முகம் அது போல் படையும் எடுத்திட வேணுமடா பச்சை ஓந்தி போன் மாறாமலே பல கட்டி கட்டி என்று சேராமலே பட்டினிய போக்கணும் பஞ்சத்தையும் நீக்கணும் பட்டினியை போக்கணும் பஞ்சத்தையும் நீக்கணும் பாட்டாளி மக்களோடு கூட்டாளியாகணும் நிறைந்த தங்கம் இது காரியம் கைகூடும் தங்கம் இது உலகத்தில் தடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் கத்தார் நிறைந்த தங்கம் இது பலகையில் தூங்கிட பழகிடணும் நெஞ்சிலே படுத்து வாடாமலே உன் நெஞ்சிலே உறந்து ஓடாமலே சத்தியத்தை காக்கணும் அசத்தியத்தை தாக்கணும் சத்தியத்தை காக்கணும் அசத்தியத்தை தாக்கணும் கத்தி முனை கண்டாமல் சுற்றி பாயம் நிறைந்த தங்கம் இது காரியம் கைகூடும் தங்கம் இது உலகத்து தடியடி கலகத்தில் ஜமாய்க்கணும் கத்தார் நிறைந்த தங்கம் இது பயத்தில வீரங்கியா துணிந்தே பிறந்த சோழர்களே அப்பாவி உலகத்தை திருத்திடுவோம் அடி உதைப்பட்டாலும் பொறுத்திடுவோம் கத்தி கத்தி பேசணும் புத்திமதி சொல்லணும் கத்தி கத்தி பேசணும் புத்திமதி சொல்லணும் ஒற்றுமையை காட்டி நம்ம வெற்றி கொடி நாட்டணும் கத்தார் நிறைந்த தங்கம் இது காரியம் கைகூடும் தங்கம் இது கொடுமிடு உலகத்தில் தடியடி கலகத்தில் கத்தார் நிறைந்த தங்கம் இது குருவே இவ்வளவு பணத்தை செலவழிச்சீங்க தங்கத்தை வேற வச்சிருக்கீங்க நீங்களா தலைவர் ஆயிட்டீங்க எங்களை எல்லாம் மெம்பரா சேர்த்தீங்க சந்தா வேற வாங்கிட்டீங்க இந்த லட்சணத்துல ஆயுள் சந்தா வேற நீங்களே பூமாலை போட்டுக்கிட்டு எங்களை கை தட்ட சொல்றீங்க பேப்பர்ல 15 பக்கம் உங்களை பத்தி நீங்களே எழுதிக்கிறீங்க காரியம் கைகூடும் சங்கம் பேர் வச்சிருக்கீங்களே இதுவரைக்கும் எந்த காரியத்தை சாதிச்சிருக்கீங்க இருங்கடா இவ்வளவு நேரம் என் கூட ஒத்துமையா இருந்துட்டு இப்ப என்ன கேள்வி ஆரம்பிச்சிட்டீங்களா கேள்வி கேட்டா உங்களுக்கு கோபம் ஊராங்காசுல பொன்னாட போட்டிக்கிறாருந்தா உங்களுக்கு சிரிப்பு காரியம் கைகூடும் சங்கம் ஆரம்பிச்சது சரிடா ஆரம்பிச்ச இந்த தேதி வரையில ஏதாவது காரியம் கைக்கு வந்திருக்கா வந்தாதான ஆரம்பிக்கிறது குருவே சம்பாதிக்கிட்டு என்னடா அது ஒண்ணு இல்ல ஒரு பொண்ணு என்ன அடிக்க வந்தாச்சு அடிக்க வந்தாளா அது யாரடாவா சங்கத்துல இருக்கிற ஆண் பிள்ளையை கை தொட்டு அடிக்க வந்த பெண் பிள்ளை வேற யாரும் இல்ல எங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு அடுத்த வீட்டு பொண்ணா ஓஹோ டேய் சும்மா விடப்படாது பாருங்க அவளை நானே
எனக்கு சங்கீத போட்டியில பலே பலே யோ ராவுல பாத்தீராயா நம்ம பொண்ணு சங்கீத போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. உள்ளது உள்ளது நமஸ்காரம். உள்ளது மாமா உள்ளது. சீக்கிரம் கல்யாணம் உண்டாகட்டும். போங்க மாமா. அத என் கண்ணால பாக்க குடுத்து வச்சிருக்கோமோ இல்லையோ? உள்ளது உள்ளது. யாரையா சுத்த புரியாதவனா இருக்க? கேளு, எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தாண்டி நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். உள்ளது உள்ளது. மலர்கொடி நீ மகிழ்ந்திடுவேனே, கவி குயில் போலே இந்தானாகவேனே, கவி குயில் போலே இந்தானம் பாடுவேனே. மலர்கொடி நானே மகிழ்ந்திடுவேனே, கவி குயில் போலே இந்தானம் பாடுவேனே, கவி குயில் போலே பெருங்காயவாயா? சரி, அவனை தெரியாது உனக்கு?
இவன் பிளாட் படத்துல புஸ்தகம் வித்துக்கிட்டு இருந்தவன்டா, இப்ப பாட்டு வாத்தியார மாறி புலவன் பூவர சேர்ந்து பேரை வச்சுக்கிட்டான். அப்படி உட்காருங்க சார். சங்கீத போட்டியில எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தெரியுமோ? இத பாருங்க. பேஷ் பேஷ், புலவர் பூவரசின் சிஷி அல்லவா நீ? பரிசு நீ வாங்காமல் வேறு யாரால் முடியும்? ஆமாம், ஹைஸ்கூல் படிப்பையும் முடித்து விட்டாய், சங்கீதத்திலும் முதல் பரிசை வாங்கிவிட்டாய். இனி மேல் படிப்பதற்கு எந்த காலேஜுக்கு போக போகிறாய்? இனி எந்த காலேஜுக்கும் போறதாக இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. நீ பட்டணம் போகத்தான் வேண்டும், மேலே மேலே அவசியம் படிக்கத்தான் வேண்டும். ஏன் சார், மேல படிக்க பட்டணம் தான் போகணும்னு என்ன? இந்த ஊர்ல காலேஜ் இல்லையா? இருக்கிறது, இருந்தாலும் அந்த அமைப்பே வேறு. சென்னை வீச்சடகம், சிங்கார ஜெரைகளில் கை வீச்சடகம், சகோதர மனப்பான்மையில் பழகும் கல்லூரி மாணவர்களின் பேச்சடகம். ஆஹா, அடா அடா. அப்புறம் என்ன? தாண்டு. தாண்டவா? ஆமா, சென்னையை விட்டு கொஞ்சம் தாண்டினார் சரித்திரம் புகழ் பெற்ற மகாபலிபுரம். அங்கே சிற்றுளி பரிசு பெற்ற சிற்பங்களும் சிந்தனைய கிளரும் அற்புதங்களும் கற்பனை கட்டாத காவியங்களும் என் போன்ற கவிகளை மயக்கிடும் ஓவியங்களும் இன்னும் தனித்தமிழ் உயிர் பெறவில்லை லீரா. இல்லை என்றால் இன்னும் விவரமாக விளக்குவேன். அட்டி சேருப்பாங்க பய கவி மழையால போயிதான். நான் அவனை சொன்னேன். இன்னும் சொல்லுகிறேன் கே. கடல் என்ற கன்னி, அலைகள் என்ற தன் கரங்களினா, சிறு மலைகள் என்ற தன் காதலனை, என் அன்பு ஆறுயிர என்று கட்டி தழுவி மருவி ஆனந்த வெள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் சமயத்தை கண்டுவிட்டார். இரும்பு உள்ளமும் இழகிவிடுமே. ஐயா சவிராயன், உள்ள இரும்பா இருந்தா எப்படிங்க உயிரோட இருக்க முடியும்? லீலா, இந்த ஞான சுனியத்தோடு சேர்ந்து கொண்டு நீயும் நகைக்கலாமா? தப்புதான் சார். உங்க மதுரமான கானத்தையும் கவிதையையும் அடிக்கடி கேட்க முடியாம போயிடுமேன்னுதான் யோசிக்கிறேன். இன்றுதான் என் உள்ளமும் உடலும் எல்லையில்லாத ஆனந்தத்தில் மூழ்கி தத்தளிக்கிறது. லீலா, லீலா, பல நாட்கள் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பலனை இன்றுதான் அடைந்தேன். வாடாத புஷ்பமே, வற்றாத செல்வமே, தாபமே, கோபமே, வனிதா மணியே, இனி வாராய முதகனியே, இனி வாராய முதகனியே, வந்தருள் சுந்தரி சிந்தை கவர்ந்திட தந்தருள் இன்பம் நீயே, இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா தரும் கண்ணான கலையே, கலை மதித்து கண்டிடும் பொன்னான சிலையே, கனிதழ் சுவை தரும் கண்ணான கலையே, கலை மதித்து கண்டிடும் பொன்னான சிலையே, மனமுலாவிடும் கண்ணே மனமுலாவிடும் மானத தேவி, கம்பனும் வம்பனும் கண்டு மகிழ்ந்திடும் அங்கையே அருள்வாழினி, இன்னும் இந்த மௌனம் ஏனோ வனிதா மணியே.
தலி 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 விதலி பகரி த கொஞ்சம் காஃபி கொண்டு வரேன். ஐயா காஃபி வேணுமா? காஃபி லீலா, என்னுடைய பாட்டு எப்படி இருந்தது? வெறும் பரவாயில்ல தானா? இல்ல இல்ல, இது சுத்தமா கனகச்சிதமா நல்லாவே இருந்தது. உள்ளதே சொல்ல போனா நான் இந்த உலகத்திலேயே இல்லை. இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய அமுதகானம் உன்னை அந்த லோகத்திற்கு அழைத்து சென்று விடுமே. அந்த லோகமா? எங்க இருக்குது அது? உங்க வீட்டுக்கு பின்னால. நான் பார்த்ததே இல்லையே. இங்க பார். என் இதய வானத்திலே இன்பகரமான சந்திரமண்டலத்திலே இணைந்து விளையாடும் சந்திரனாகவும், அந்த சந்திரமண்டலத்தை பார்க்க செல்லும் ராக்கெட்டாகவும், அந்த ராக்கெட்டில் செல்லும் நாயாகவும், அதிலேயும் எச்சிக்கல நாயாகவும் ஒரு மாதிரி இந்த புலவர் பூவரசு உன் தாசாதி தாசன் ஆகிவிட்டான். அண்ணமாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே, காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எகிரிப்பாயுது, காத்து காத்து கவலையாகுது காதல் பானம் எகிரிப்பாயுது, கழனியில் உன் ரூபம் காணுது கண்ணாட்டியை நானும் காணாட்டி போனா, கையும் ஓடலே காலும் ஓடலே கண்ணம்மா, கண்ணம்மாவும் ஆசையினாலே கையும் ஓடலே காலும் ஓடலே. சண்டியும் இருங்கல்ல காதலனா, காதலனா எனக்கு புரியல கண்ணுல, தங்கியும் இறங்கல காதலனா எனக்கு புரியல கண்ணு உறங்கல, தங்கியும் இறங்கல மண்ணினம் மரத்தைய போல நாட்டினம் வண்டைய போல, மண்ணினம் மரத்தைய போல நாட்டினம் வண்டைய போல, தங்கியும் இறங்கல காதலனா, காதலனா எனக்கு புரியல கண்ணும் உறங்கல, தங்கியும் இறங்கல. கில்லாடி மவன் கில்லாடி நானே, உன் சில்கு வேலைய புரிஞ்சுக்கிட்டேனே, கைவளையல் உடஞ்சதென்ன காரணம் சொல்லு. நீ இப்படி எல்லாம் பேசலாமா? பல்லாவரத்து பசில எறையிலே நடந்தது, நான் பல்லாவரத்து பசில எறையிலே மலையல் பட்டுது உடஞ்சு போச்சுது மச்சான், இப்படியே சந்தேகப்பட்டால் எப்படி போறது? கண்ணு கழகான சாந்து போட்டு கலைஞருந்த காரணமோ சொல்லுடி. கண்ண முடிக்கிட்டு தூங்கையில தலகாணையில் கலைஞ்சு போச்சுது. சீவி முடிச்ச கூந்தல் உனக்கு சிக்கல ஏண்டி போச்சுது. பெண்ணாக பிறந்தது தப்பு, உன்னை புருஷனது தப்பு, அந்த காலை பார்த்தது தப்பு, உன்னை காது செய்ததும் தப்பு. தப்பு இல்ல, கரையானின் வீட்டுக்குள்ளே கருணாகம் குடியிருக்கும் காலத்தை போலவே நம்ம காதலும் மாறுமோ என்று நான் சந்தேகப்பட்டதும் தப்பு, இதோ தாடையில போட்டுக்கிறேன் தப்பு தப்பு தப்பு. அடுத்தபடியாக மகாகவி ஷேக்ஸ்பியரின் ஆண்டோனி அண்ட் கிளியோபாட்ரா என்ற காவியத்திலிருந்து ஒரு நடன காட்சி நடைபெறும். இதில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் மிஸ் லீலா அவர்கள் கிளியோபாட்ரா, மிஸ் ராதாராணி அவர்கள் ஆண்டோனி மற்றும் எங்கள் சங்க குழுவினர்கள். வணக்கம்.
என்ன விட எவ்வளவு மட்டமான பயம் இருக்கிற என்ன போய் நீ இதெல்லாம் சொல்ல யாரப்பா? நான் யாருக்கு அப்பா இல்லைங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்குத்தான் என்ன அங்க பாருங்க, ரூமு வாடகைக்கு டப்பட்டு போட்டுருக்கேன். அவ்வளவு மட்டமா என்ன நினைச்சு விடாதீங்க ஐயா. ஒரு ஆக்சிடென்ட், அங்க இருந்து வந்தேன் பார்த்தேன். மாதிரி சின்ன பசங்களுக்கு நான் ரூம் தர மாட்டேன். ஒன்னா குடும்பத்தனா இருக்கணும், இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும். அவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஓ என்னம்மா, ஒண்ணு இல்ல, சைக்கிள் எடுத்து வை. சைக்கிள் அந்த சைக்கிள் என்ன எடுத்துக்கொள்ள வச்சு போ.
நல்லவனா வயசானவனா? முருகா தம்பிரானே, என இந்த தம்பிரானே, சத்குருவி சரணம் சரணம் சரணம். முருகா எம்பிரானே, என இந்த தம்பிரானே, சத்குருவே சரணம் சரணம் சரணம். நன்றாக இருக்கின்றது வீடு, மிக மிக நன்றாக இருக்கின்றது. மகனே, வாடகை என்னவோ? வாங்கிறது 50. உங்களை பார்த்தா 60 வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே? எதுக்கு சொல்றேன்னா, உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது, ஏதோ பார்த்தா குறைச்சுக்கிட்டு. மகனே, வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம்? 50 பெற்றுக்கொள். பாவம், தள்ளாத காலம். ஆம், தள்ளாத காலம், எதையுமே தள்ளாத காலம். மகனே, இந்த குழந்தை? என் குழந்தை சுவாமி, ஒன்னே ஒண்ணு, செல்லமா வளர்த்துக்கிட்டு வர்றேன். தெரிகிறது தெரிகிறது, கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமிகளை தாண்டவம் ஆடுகிறது ஆடுகிறது. அவங்க அம்மால அப்படியே உரிச்சுக்கிட்டு பிறந்தது. புளிய மரத்திலே பூசணிக்காயா காய்க்கும். அப்பா பசியே எடுக்காது, தாத்தா பக்கத்துல இருந்தா. பக்கத்திலே வந்து விடு குழந்தாய், வந்து விடு என் செல்ல கண். மகனே, இந்த குழந்தையின் பெயர் சரோஜான்னு பேசு. சரோஜா, சாதாரண ரோஜா அல்ல, சரோஜா. உங்களுக்கு பேரு அட்ரஸும்? பெரியவங்களை அப்படி எல்லாம் கேட்கக்கூடாதுமா. விளையாடட்டும் விளையாடட்டும் குழந்தாய், சொல்லுகிறேன் கேள். தத்துவ வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்குவியல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமா, அவர் சமாதி ஆயிட்டாரு கேள்விப்பட்டது. யார் சொன்னது? இல்லை, அப்படி இல்ல. அச்சமயத்தில் யாம் இமயத்திற்கு சென்றிருந்தோம், அங்கு 10 தங்கியிருந்தோம். தேன்சிங்கு கொடி விழாவிலே யாமும் கலந்து கொண்டோம். ஆமா, இவர் பேர் ஒரு நாள் கூட பேப்பர்ல வரலையே. அன்னைக்குதான் நம்ம பேப்பர் வாங்கலையே. அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ வாழ்க மகனே, வாழ்க. பிறகு யாம் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணியுள்ளோம். அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும்பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினோம். அதே போல் பார்த்து விட்டோம். எம்முடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணியுள்ளோம். அதற்காகவே இவ்வூருக்கு யாம் வந்துள்ளோம். இங்கு சில காலம் தங்கவும் எண்ணியுள்ளோம் எண்ணியுள்ளோம் எண்ணியுள்ளோம். கும்பிடமா. வாழ்க வாழ்க, உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும். இந்த தங்கத்திற்கேற்ற தங்கவேலே கணவனாக வர. ஆபத்து ஆபத்து, அதை சிந்தாரே. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? உதவி செய்கிறீர்களா? செய்யத்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த வயோதிகம். முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கதம்பணி வச்சு நடக்க போகுது, அதுல நான் ஆடுறேன். நீ ஆடுகிறாயா? தனியாகவா ஜதையாகவா? ஜதையோடதான், ஆனா சரியான ஜதை அமையல. ஏன் அமையவில்லை? கண்ணே பெண்ணே, இந்த தாத்தாவின் தாண்டவத்தை நீ பார்த்ததில்லையே. உங்களுக்கு ஆட கூட தெரியுமா? தெரியுமா? அது இது ஆடி காட்டுறீங்க. தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது. தீயை தவறாக நினைக்காதடி. அம்பியை என்னோடு நடனம் அடவாடி, அடவாடி என்னுடனே அடவாடி. குழந்தைக்கு நல்லா சொல்லி கொடுங்க. தாத்தா ரொம்ப நல்லா ஆடுறீங்களே. அப்படி என்றால் இந்த ஜதை உனக்கு பொருத்தம் தானே? ஆட்டம் பொருத்தம் தான், ஆள் பொருத்தம் இல்லையே. அப்படி என்றால் இந்த எதிர்வட்டுக்கு தகுந்த இடவட்டு தேவை. ஆமா தாத்தா. என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா? தெரியாதே. பேர் என்ன? வேலு தங்கம். வேலு தங்கம், வேலு தங்கம், கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லையே. பார், நன்றாக பார், ஆடிப்பார், பாடிப்பார், அவனோடு பழகிப்பார். அப்படியா? அப்போ நாளைக்கு அவர் அனுப்பி வைக்கிறீங்களா? தாத்தா நான் வரேன். சென்று வா, சென்று வா. ஆஹா,
பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு கொள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு கொள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பாதம் மீறி திஸ்ரதாளம் போடுதே, உன் பக்தன் உள்ளம் நித்தம் ஏங்கி வாடுதே. ஆசை வெக்கமறியாமல் ஓடுதே, என் அன்னமே உன் திண்ணகடை ஆடுதே. காதல் தெய்வீக ராணியின் போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு கொள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. பதுமை போல காணும் உந்தன் அழகிலே, நான் படகு போல தத்தளிக்கும் நிலையிலே. மதுவை ஏந்தி கொந்தளிக்கும் மலரிலே, என் மதிமயங்கி வீழ்ந்தேன் வலையிலே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே நீ கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே. என்ன தைரியம், எவ்வளவு சாகசம், முகத்தில் அடிச்ச மாதிரி கதவு சாத்திட்டானே. சங்கீதம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம், இங்கிதம் தெரிய வேண்டாம். இடியட், நான் மட்டும் அவ்வளவு தெரியாதவளா? பழிக்கு பழி வா. இதாண்டா சரியான வழி. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அந்த லீலா தானா வந்து உனக்கு தாராட்ட போறானா? தாராட்ட போறான். என்ன குரு, நல்ல சமயத்துல போய் கதவை சாத்த சொல்லிட்டீங்களா? கண்ட உடனே இப்படி தண்ணியா உருகப்படாததா? தைரியமா காரியத்தை சாதிக்கணும்டா. பயந்துக்கிறியே? அதுதான் நடக்கலையே. உடா பைத்தியக்காரா, போன காலத்து கொக்கு மாதிரி ஏங்கப்படாதா? அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து, என் அன்பே, ஐயோ என் ஆ உயிரே, இரவும் பகலும் உங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் இருதயத்தில் இளவழிக்க கூடாதா? அவளையை ஆதரிக்க கூடாதா? பதிவிரதி சாவித்திரியை போல் உங்கள் பக்கத்தில் இருக்க எனக்கு இடமளிக்க கூடாதா? என் பிராணநாதா, நம்ம சங்கத்து தலைவரை அவமானப்படுத்தலாமாடா?
காரியம் கை கூடலே தங்கத்தை கிளச்சுடுவோம். குருவத்துக்கு கீழே தள்ளிடுவோம். நீங்க என்னடா தள்ளுறது? நானே பதவியை உதறி போடுவேன். அதுக்கப்புறம் நான் தான்டா துரோகி. எல்லாம் உங்க தயவுதான் குரு. ஆனா தயவு ஒண்ணு இல்லடா, சிநேகிதனுக்கு முதல்ல செய்ய வேண்டிய துரோகமே செய்ய வேண்டிய உதவி இதுதான்டா. அவன் காவல் கடலை தாண்டறதுக்கு கப்பல் ஒட்டியா இருக்குன்னுடா. ரொம்ப தேங்க்ஸ் குரு, ரொம்ப தேங்க்ஸ். இங்க சரி வாங்க சங்கத்துக்கு போவோம். இது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வரேன்.
வயசு. தாத்தா அவர் கண்ணும் மூக்கும் கடைஞ்செடுத்த மாதிரி இருக்கு தாத்தா. காட்டுப்புற மாதிரி கத்துறீங்களே, நீங்கதான் அங்க வரவே மாட்டேன்ட்டீங்களே. அப்படி என்றா என்னுடைய மாணவனுக்கு உன் மனதை தானம் செய்து விட்டாய்? உங்க தாத்தா. ஆஹாஹா, காலம் நெருங்கி விட்டது. கணவனும் நெருங்கி விட்டான், காமனும் புரிந்து கொண்டான். கவலைப்படாதே, காரியம் கைகூடும். போய் படுத்துக்கொள், படுத்துக்கொள். உள்ள வரதுக்கு என்ன பாடுபட்டிருப்பேன் இல்லையே? நினைவாவது உண்டு. நீ மனதை திடப்படுத்திக் கொண்டு போய் உறங்கு, உறங்கு, உறங்கு. எனக்கு அங்க போக பயமா இருக்கா? பயப்படாதே, மீண்டும் அவர் வந்தால் இங்கு வந்து கூச்சல் இடு. நான் வந்து அவர் கூச்சல் எடுத்து விடுகிறேன். தைரியமாக போ. வாலிபனா இருந்தா சண்டைக்கு வரா, கணவனா இருந்தா தொட விடுறான். என்னுடைய பாரு, வீட்டை உடைக்காது, உடைக்காது, உடைக்காது.
எங்க வந்திருக்கான்? என் ரூம் வந்துட்டான் தாத்தா, அந்த சைக்கிள் வர சீக்கிரம் கூடாதாய். நீ இங்கேயே நின்று கொண்டே நான் நேராக உள்ளே சென்று அந்த பயலை உதைக்கக்கூடிய கொலையில் மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்க வழி செய்து விடுகிறேன். அந்த பயலை அடித்து தொந்தரவு செய்வதை நீ நேரில் பார்த்து விட்டால் நீ மயக்க போட்டு கீழே விழுந்து விடுவாய். இங்கே இருக்கு வருகிறேன். பா 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 பா
கண்ணாடி மட்டும் தானே உடையுது. இது அப்படியே கண்டினியூ பண்ணுன இன்னும் என்னன்னா இடிஞ்சு என் தலையில விழுமோ. இது என்ன குரு, பாட சொல்லிட்டு எல்லாம் என்ன கேலி பண்றீங்களே? எனக்கோ பாட்டு வரல, என் காதல் இன்னும் அவ்வளவுதான். கவலைப்படாத அடே மன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. கடலே கரை புரண்டு வந்தாலும் சரிடா, உன் காதலிய உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் வேலை. எப்படி எப்படி பாட வைக்கிறேன்? யாரே உன்ன பாட வைக்கிறேன்? உன் வாயாலேயே உன்ன பாட வைக்கிறேன். பணம் அழுவி பாதல விழுந்து, அதன் அழுவி வாயில விழுந்து அங்கேருந்து நீ ஆயிப்போச்சு. இப்ப மாவு தெரிஞ்சிருக்கியா? அறிவு சுரங்கத்தில் நீ சைக்கிள்ல போய் வரும்போது என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் உங்ககிட்ட அடமானம் கொடுக்கல, உங்ககிட்டயே கொடுத்துருக்கு. ரோஜா நீ ஈனு சொல்லு, அவள் பாட்டு பாடிக்கிட்டு நேர கைலாசத்துக்கு போவோம். பரமசிவத்துக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். அங்கேருந்து நேரா வைகுண்டத்துக்கு வருவோம். நாராயணமூர்த்தி கிட்ட கொஞ்சம் சொத்து வாங்கிக்குவோம். நேரா பிரம்மா கிட்ட வருவோம், ஆயுஷ அதிகமா வாங்கிக்குவோம். மன்மதனை பார்த்துட்டு பொத்துன்னு குடிச்சுக்கிடுவோம். மனசு கொடுத்து விட்டியா? இது என்னடா பெரிய தொல்லையா போச்சுது? நான் மாசம் 50 ரூபா வாடகை கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கே நீ யார கட்டுக்கிட்டு கொடுத்தியம்மா? மனசை கொடுத்தத போய் வாங்கிட்டு வாசிக்கிறேன். பாரு அம்மா, இவன் பேசுறேன், எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அவருக்குதான் என் மனசு அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னத்த பெரிய அர்ப்பணம் பண்ணிட்டேன்? எங்கேயாவது காவேரி கரையில உட்காந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வா. அர்ப்பணம் பண்ணிட்டாங்க எந்த பயமா? ஓகே பய சொல்லு. அவன் சொல்லு கூட்டிட்டு வரேன். புரியலையே. நாங்களே இதோட நிப்பீங்களா? இன்னும் பல வேஷங்கள் போட்டுக்கிட்டே போவீங்களா? இல்ல, சமாதானம் ஆயிட்டா இதோட நிறுத்திக்கிறேன். சண்டையாவ இருந்த போட்டுக்கிட்டே போறேன். சமாதானம் ஆயிட்டேன்னு வச்சுக்கீங்களா? சரி விடு. கண்ணோடு கண் பேசி காதலை வீசி உன்னோடு என்னாலும் ஒரு ஆவது எக்காலம். கண்மணி, உன் கண்களும் கவி பார்த்தேன். அடிக்கடி இந்த மாதிரி உங்க கவிதைகளை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. பாட்டை கண்களும் கவி பாடுதே கண்ணே உன் கண்களும் கவி பாடுதே
உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலே உன்னிதியோடும் கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதலே உன்னிதியோடும் கண்களும் கவி பாடுதே விண்மணி போலே மண்மேலே விளையாடும் விண்மணி போலே மண்மேலே விளையாடும் கண்ணினியே பெண்மானே செந்தேனே கண்மணினியே பெண்மானே செந்தேனே காலமெல்லாம் என்பர் காதல் மேவும் மீதியோடும் கண்களும் கவி பாடுதே உன்னாசையால் காலமெல்லாம் என்பர் காதல் மேவும் மீதியோடும் கண்களும் கவி பாடுதே கவிகளும் கண் பாடுதே கண்களும் கண்களும் கவி பாடுதே மதனித கண்களும் கவி பாடுதே கதத்த நின்னித தமக்கமதனிதக கண்களும் கவி பாடுதே கத நிம்மதக மதனிதக கண்களும் கவி பாடுதே ஆதாத நிதாதாத தனிதா ககத தனிதா சதத தனிதா ககத நிதக கத நிதனித மகதமதனிதக கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே கண்ணே கண்களும் கவி பாடுதே 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 என்ன ஆகிறது காலா காலத்துல உயிரை வாங்குறியே எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடக்கும். ஆமா ஆமா இந்த கேட்டு கேட்டு என் காலையே புடிச்சு போச்சு. உள்ளது உள்ளது இந்த கேடு ஆண்டவன் புண்ணியத்துல லீலா முதல்ல பரீட்சையில பாஸ் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். அப்பா நான் ஸ்கூல் போயிட்டாரு. சரிம்மா என்ன பரீட்சையில நல்லா பாத்து எழுதுறாரு. பரீட்சையில பாத்து எழுத கூடாதம்மா பார்க்காமத்தான் எழுதணும். இந்தம்மா நல்ல கவனமா பார்த்து போறாங்க.
மொபைல போனைய பார்த்தா போற காரியம் உருப்பிடாது அப்படின்னு சொல்லிக்க போறோம். என்னமோ எழுதினேப்பா. உன்னால ஆம்பளை வர்க்கத்துக்கே கெட்ட பேரு. தூரத்து பார்வைக்கு ஷோக்கு, தொட்ட அடிக்குது ஷாக்கு, அப்படித்தானே? பயத்தை எரியுதுடா எரியுதா? இந்த பத்தவை அதுல ஆளை பார்த்தா குண்டு மூளை இல்லாத மண்டு. இலை இலை இலை, நீ அவனை போய் குண்டுங்கிறிய? நீ வேற சிரிக்கிறியா மன்னாரு? கால வயசு எகர்னா 80 பேர், துள்ளினா 90 பேர் தூக்குலாம். வேண்டாம் வேண்டாம் வேணும் வேணும். டேய் மன்னாரு, ஊதுனா 9 இடத்துல கரண அடிப்பா, அவளுக்காடா பயப்படுறது இல்ல குரு. வேற யாராவதா இருந்தா அப்படியா அப்பளமா நொறுக்கிருக்க மாட்டேன். பாரா பாரா பாரா, அடிச்சவளை விட்டுட்டான், அடுத்தவளை வந்து அப்பளமாக்குவாங்க. போடா அவங்க எடுப்பு சோறு. நான் அதுக்கு சொல்லல, இவளை அடிக்கணும்னா மட்டும் எனக்கு மனதே வரல. ஏண்டாப்பா ஏண்டாப்பா ஏண்டா? டேய் நான் சொல்றத கவனமா கேளு, எல்லாருமே கேளு. டேய் பெண்களை கொஞ்ச வேண்டிய நேரத்துல தான் கொஞ்சணும். பெண்களை 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 கொஞ்ச வேண்டிய நேரத்துல கொஞ்சம் கேளா. மாறினா பால ஒட்ட நறுக்கி கரெக்ட் குரு. ஓஹோ விஷயம் அப்படியா குரு? நீ பாத்துக்கிட்டே இப்பவே போய் அவளை ஒரே அறையில பண்ண 32 கேட்ட காயம் தவிர என் பேர் மன்னார் இல்ல. Thank you.
எதுக்காக என் பின்னாடி சுத்திக்கிட்டு வரேன்? எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? என் கன்னத்துல அரைஞ்சு. ஆமா, நீ எதுக்காக என் கன்னத்துல அரைஞ்சு? ஆமா, நான் பரீட்சைக்கு போகும்போது நீ எதுக்காக தும்மினேன்? நல்லா இருக்கேன், எனக்கு தும்மல் வந்தது தும்மினே. குறுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு குழந்தில்லை. போன குறுக்க வந்தா போற காரை உருப்படாதன்னு ஏன் கத்துனேன்? அது அந்த பையனுக்கு பள்ளி கொடுக்கற வாத்தியாரே போனிய பத்தி என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டேன். அது தப்பா? ஆமா, தப்புதான், தப்பு தப்பு தப்புதான். அப்ப சரி, நான் வேணும்னு தான் தும்பினேன், வேணும்னு தான் போனைய பத்தி கத்தினேன். இப்ப என்ன சொல்றேன்? நானும் வேணும் தான் உன் கள்ளத்துல அரங்க. இப்ப என்ன சொல்றேன்? சரிதான், புருஷன் மஞ்சா தாராது போல இருக்கு. நீ வேடா ஓய்ந்து ஒரு அரை விட்டேன பாரு, பண்ணு 32 கையில விழுந்துடும். அரை வேறே எங்க தைரியம் இருந்து அரை பாப்போம். அரை என்ன வந்தது? பெரிய பயிரா பல்ல ஒட்டிடுவா. ஐயா இப்படி அடிக்கலாமா? வேலை கூட அடிக்கலாம், அடிப்பேன் அடிப்பேன். கதக்குதடி தகி கரும்பும் என்ன லீலா? அப்படி பார்க் வரைக்கும் போயிட்டு வரலாமா? பார்க்குக்கா இப்ப லீலா? ஆமா. ஏ இல்ல, புதுசா பண்ணியார் மகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா ஒப்பு கொண்டிருக்கேன். பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க. இல்ல பிளீஸ். வேலைதான் மனசுக்கு உல்லாசமான வேலை. அதாவது
கள்ளம் கவடம் இல்லாத வெள்ள உள்ளம் போல, கார்மேகமே இல்லாத நீலவானத்தை போல, நிர்மலமான உன் முகத்தையும் இந்த பூங்காவையும் பார்க்க பார்க்க கண்கள் எவ்வளவு கழிப்படைகின்றன. தட்டு தட்டி விட்டு வந்து விடுவார்கள் என்று நினைச்சேன். இப்படி மண்டையை உடைப்பார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மடையர்களை நம்பியது தப்புதான். ஆமா, மடையர்களை நம்புறது தப்புதான். ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த மனுஷனுக்கு சீரியஸ் ஆகாம பொழைச்சாகணும். இல்லே நானே போலீஸை கூப்பிட்டு உங்களையும் அந்த ரவுடி பசங்களையும் என்ன வச்சிடணும். ஜாக்கிரதை, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. போங்க வெளியே போங்க. ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மண்ணார காணங்க. நீ போய் இந்த பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு இருப்பான், போய் பாத்துருவாய். யாரையாவது உனக்கு அடையாளம் தெரியுமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க.
நான் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்றேன். போகட்டும். உன் பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு இருந்ததாக சொல்றாங்களே, அதையாவது உனக்கு தெரியுமா? சொல்லுமன்னாரு, காலி பசங்களோட சேர்ந்துகிட்டு உன்னை இந்த மாதிரி அடிக்க வச்ச அந்த பொண்ணுக்கு சரியான புத்தி வர முடியா செய்வேன். சொல்லு, யாரு அந்த பொண்ணு? சொல்லு சொல்லியா? சரி, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சில அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியாது. Yeah.
உடம்பு சரியில்லாம படிச்சிருக்காரு, நல்லா ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க எல்லாம் தயவு செய்து ப்ளீஸ். சீதா கொஞ்சம் நில்லு, நான் வந்த ராக நீ லீலா விடம் சொல்லு. என்ன நெய்யா சொல்லணும்? என்ன வந்து சொல்லுவா? புலவர பூர சுமந்திர இருந்தா தான் சொல்றது. வீட்டுல இல்லையா? வீட்டுலதான் இருக்காங்க. இந்த வீட்டுல இல்ல, அடுத்த வீட்டுல. வரம் கட்டிட்டுங்களே. இப்ப எப்படி இருக்கு? எது உன் கடல் தானே? ரொம்ப சிரிக்காரு, வலு எடுக்க போறோம். நாளைக்கு டாக்டர் கட் ஆகுறதாக சொல்லிருக்காரு. நாளைக்கா? வச்சுச்சோ, இன்னும் நாலு நாள் பொறுத்து இந்த கட். நான் இதே மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருப்பேனே. இருப்பீங்க. குட் குட், தயாரி போச்சு. இனிமே கவலை வேணாம். இந்த டானிக் வாங்கி கொடுங்க, சௌகரியமாயிடும். வரட்டுமா? சரி சார், வரணுங்க. சரி, வாங்க. நானும் கண்ணு மன்னாரு, கடவுள் லாபம் உன்னை காப்பாத்தினாரு. என் கண்ணு உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். காதல்ல கட்டரம்ப விட்டு கடிக்க வைக்க என்னடா ஏங்குற? ஆரம்ப காதல்லதான் உனக்கு சவுக்கையும் தொடப்பு கட்டி எடுத்து காட்டுனா கண்ண சின்னம் அவரை வரைக்கும் அரங்காத்து மாத்தியாரோட பைட்டிங்க பத்து பேரை விட்டு மண்டியை உடைக்க சொல்லி படுக்க வச்சுட்டான். படுக்க வச்சுட்டு பொண்டாட்டி புருஷனுக்கு செய்யற பணிவிடைய விட பத்து மடங்கு அதிகமா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன குரு அர்த்தம் எல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப மணி ரெண்டரை. என்ன? ஓஹோ, அம்மன் பவனி வர்ற நேரம் ஆயிடுச்சுங்களா? ஓஹோ, நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? இந்த போட 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 சேர்த்து வச்சு அரைஞ்சிட போறேன். வாங்கடா போலாம். குரு அவ வந்த என்ன, நீங்க எல்லாம் சும்மா இருங்க. அப்பா வேணாண்டா, அந்த அம்மா அங்க இருந்து அப்படியே வருவாங்க, எங்களை ஏற இறங்க பாப்பாங்க. என்னங்க அவருக்கு நிறைய ஓய்வு வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ் பயந்துகிட்டு கஞ்சி சாப்பிடுங்க. ஏ, ஒரு மாதிரியா இருக்குங்க, சாப்பிட மாட்டீங்களா? வேண்டாம். ஏ அத்தைங்க சமையல் செய்யறாங்க. அவங்க உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? அவங்க ஒண்ணும் கொடுக்கல, நானே தான் கொண்டு வந்தேன். நீங்க எதை எடுத்துட்டு வரணும்? அது சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. அதான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேனே. ஏன் என் கையினால கொடுத்து சாப்பிட மாட்டீங்களா? அத்தை உங்களை இந்த வேலை எல்லாம் செய்ய சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க ஒண்ணு செய்ய சொல்லலீங்க, நானா தான் கொண்டு வந்தேன்னு சொன்னேன். நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இதை கொண்டு வரணும்னு கேக்குறேன்? இதுல என்ன சிரமம்? சிரமமா லீலா? உன்னுடைய திட்டம், எண்ணம், வேஷம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு. உங்க பாட்டு வாத்தியாரே கிரிமினல் கேஸ்ல மாட்டி ஜெயில போட்டு எங்க கேவலப்படுத்த போறோம்னு நீ இப்ப என்ன காக்கா பிடிக்கிற இல்ல? உன் கபட நாடகத்தை நான் புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு என் மண்டையில ஒண்ணு களிமண் இல்லைன்னு. மண்டையில மட்டுமா? உங்க உடம்புல ஒரே களிமண்ணுதா இல்லன்னா இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமா? என்ன எனக்கு நீ எனக்கு இவ்வளவு கீழ்த்தனமான புத்தி வருமான்னு சொல்லு. சொல்லுங்க.
என்ன நடந்தது? என்ன கணக்கு தெரியுது? என்னம்மா லீலா? மன்னாரு, எப்பேற்பட்ட பொண்ணு ஏன் எடுத்து பார்க்காத உனக்கு என்ன இப்படி புத்தி கட்டு போச்சு? அந்த பொண்ணு லீலா நேரா நேரத்துக்கு ஓடி வந்து உனக்கு மருந்து விடுவதும் ஒரு வயசு பண்ண தொட்டு அடிக்கலாமாடா மூணு கட்டவன அவங்க அப்பா அம்மா கேள்விப்பட்ட என்னடா நினைப்பாங்க? பேசாம போங்க. நான் போறேன் போறேன். உங்க மாமா என்னடா என்ன உயிரோட தலை முழுகிட்டாரு. நீ என்னடா இப்படி புத்தி கட்டாலே குடி. என் பொண்ணு வேண்டாம். ஒருவேளை எங்களுக்கு தலையில அடிபட்டதுல மூளையில குழம்பி போயிருக்குமோ? ஆனா கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறது நியாயம். அப்படி ஒத்துருமே இல்லாமட்டும் வெறும் கட்டையா வெட்டு கட்டையா இந்த உலகத்துல இருக்கிறத விட செத்து தொலைதான் உத்தம். ஏண்டா சாகணும்? எதுக்காக சாகணும்? ஆண்டவ அருளால உனக்கு ஆசி இல்லையா? அரும மாமா இல்லையா? யார் இருந்து என்ன புண்ணியம்னு கேக்குற? ஏதோ அடிபட்ட நேரத்துல மூல கோளாறுல ஏதோ தவறு செஞ்சிட்டேன். அதுக்காகத்தான் இப்ப நான் சொல்ல முடியாத வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு. அத பார்த்தோம் உண்மையை தெரிஞ்சோம் இப்படி என்ன இன்னும் சோதிக்கலாமா? கொஞ்சமாவது நெஞ்சில ஈவு இறக்கம் தயவு தாட்சண்யம் அன்பு பச்சாதாபம் இதுகளை ஏதாவது ஒண்ணு இருக்க வேண்டாமா? ஏண்டா மன்னாரு, எனக்கடா இல்லங்கிற இந்த மாதிரி உன் தலைவிட்டதுனால மூளை பிரண்டு போச்சா? இந்த பருப்பா இப்படி படுக்கையில இருந்தா உடம்பு கட்டு போவோம். மாயா வந்து கொஞ்சம் கஞ்சியாவது சாப்பிடு. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் மன்னாரு. என் கண்ணு இல்ல சொன்னா கேளுப்பா. இப்படி ஒண்ணும் சாப்பிடாம பட்னியா கிடந்தா உடம்பு என்னத்துக்கிட ஆகும்? என் கண்ணு இல்ல இப்படி புடிவாரம் செய்யாதடா. ஐயோ என் மனசு அப்படி புண்படுத்தாதடா. இந்த இந்த பாலையாவது சாப்பிடு. வேண்டாம். போறது பட்டனுங்க பேசுறது ஜமீன்தார் கல்யாணம் கொஞ்சம் கன இனமா இருக்க வேணாமா? அதுக்கு 200 ரூபாயாவது கொடுங்க. நல்ல வார்த்தையா சொல்லி கொடுங்களேன். போயிட்டு லாபமா கஞ்சம்பட்டி ஜமீன்தார் கழுதாகரம் பிள்ளை இல்ல எங்க ஊர்ல என்ன தேரு என்ன தேரு நீங்க பாருங்களேன். என்னங்க இவ்வளவு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா நம்ம பொண்ணு செய்யற பாக்கியம் தாங்க. அப்போ அந்த பையன் வயசு வயசா? ஆண்டவன் புண்ணியத்துல அதுக்கு ஒண்ணும் குறை இல்லைங்க. சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட நகமும் சதையும் போல பழகிட்டு வர்றேனே,
உங்க கோலாவும் கோத்திரம் காரணம் கணக்கு தெரிஞ்சுதானே இங்க வந்தேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பொருத்தமான இடமா இல்லேன்னு என் மனசுல பட்டிருந்தா நான் இங்க வருவேனா இல்ல வருவேனான்னு கேக்குறேன். அது சொல்றாங்க பையன் சின்ன வயசா அழகா லட்சணமா நிறைய சொத்துள்ளவனா எங்க வீட்டு மருமகன் நாங்க சொல்லிக்கிறாப்புல இருந்தா போதும். அதாவது தாண்டவராயா, மருமகன் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாகும் ஒழுக்கமும் பண்புள்ளவனாக இருக்கணுங்கிறதா என்னோட ஐடியா. சரி, அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன? இன்னைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாளும் கூட, இப்பவே என்னோட பருத்து வாங்க. இந்த ரயில்ல ஏறி நல்ல விதமா காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த ரயில்ல திரும்பிடலாம். ஐடியா. ஏம்மா பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. சீக்கிரம் கல்யாணம் ஆகி செல்லமா ஒரு பேரனை பெற்று பெருவாரம் வாழும். புறப்படுங்க. புறப்படும். என்னங்க போகும்போது நல்ல சகனம் பார்த்து போயிட்டு வாங்க. எழுதிருக்கு கஞ்சம்பட்டி ஜமீன்தார் கழுகாசலம் பிள்ளை. உங்க அப்பாவுக்கு அப்பா மாதிரி இருக்கிற மாப்பிள்ள. இந்த ஆளை பார்த்துட்டு உங்க அப்பா தான் சம்மதிப்பாராமா? இந்த பாருமா, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு. உன் சுகத்தை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்ல. நீ கவலைப்படாதம்மா. உன் இஷ்டம் போல மாப்பிள்ளைய நாங்க தேடி வைக்கிறோம். என்னம்மா சும்மா சொல்லுமா? எனக்கு மாப்பிள்ளைய கேட்ட கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தாம நானு. யாரம்மா அவரு? ரொம்ப நல்லவரம்மா. அவரை பார்த்த நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அவர் அழகு, அந்தஸ்து, அடக்கம், ஒடுக்கம், அப்படிப்பட்டவரை பார்க்கவே முடியாது. அம்மா அவர் பாடினாருமா நாள் போட கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படியாப்பட்ட சாரீரம் தெரியுமா? அவர் பாட ஆரம்பிச்சுட்டாருமா அப்படியே மேமறந்து போயிடுதம்மா. அப்படியாம்மா? ஏன் இவ்வளவு நாளா எங்ககிட்ட சொல்லாம இருந்த? உங்ககிட்ட சொல்ல ஏதாவது சொல்லுவீங்களோன்னு பொண்ணம்மா. நீ இந்த வருமா, நாளைக்கு உங்க பிறந்த நாள் ஆனதுனால அந்த பையனை வர சொல்ல பாப்போம். சரிதாம்மா. இங்க பாரு முழநாள் கடியில் கொண்டுதான் சீட்டு போறா. ஐயோ போற மன்னர் சார், மன்னர் சார். உன் கரனை கூப்பிடுறான். எனக்கு பிறந்த நாள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க. ஒரு பாட்டு பாடணும். என்ன? நானா பாடணுமா? ஆமா. ஏன் பாரு பாரு. ரொம்ப தேங்க்ஸ். கணக்கு பரிசை விட கஷ்டமா இருக்கு குரு. கணக்கை விட குரு எட்டி பாக்கலாம். கிட்ட நீ அடுத்த ஓட்ட எட்டி பாக்கலாம். வச்சுட்டு எட்டி பாக்கலாம். ஒண்ணுதான் குரு 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 சொல்லிடுற நீங்க செய்த பெரும் பாக்கியம். தாண்டவராயா நம்ம செய்யலா எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடக்கும். ஐடியா. ஆமா மாப்பிள்ள பையன்
விஷயம் இந்த முடியலையா உங்க அலங்காரம் உங்க மாமனார் வந்து காட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆகி பாடுங்க மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் நீங்கே எவ்வளவு நல்லா இருக்கு ஆமா இப்ப நான் என்ன பாடணும் அப்ப உன்னை பத்தி பாடினேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஐயோ இது வேற விஷயம் நீ இடத்த காலி பண்ணு என் வீட்டுல போய் வாடகைக்கு வந்து இருந்துகிட்டு என்னைய காலி பண்ண சொல்றீங்களா கோச்சிக்காரமா கோச்சிக்காரமா வாடகை தந்துடுறேன் இப்போ மதுவேந்தும் மலரும் நீங்கே மலசோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே மாலையில் மலசோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே மனம் கனியாத இன்னும் புரியாத மனதாடும் செந்தல் நானே மாலையில் மலசோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே மனம் கனியாத இன்னும் புதியாத மனதாடும் செந்தல் நானே மாலையில் வேதாந்தமே விஞ்ஞானமே விளங்க முடியாத ரகசியமே வேதாந்தமே விஞ்ஞானமே விளங்க முடியாத ரகசியமே காதல் ரகசியமே வாழ்வினே காணவே வாராயோ செல்வமே மாலையில் மலசோலையில் மதுவேந்தும் மலரும் நீயே மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடு செந்தல் நானே மாலையில் Thank you.
மாலை வாங்குமா என்னை நாடுமா ஏழை கனவே நினைவாகுமா எண்ணம் நிவேறுமா இன்னுமே அண்ணனே என்பாழின் இன்பமே மாலையில் மலர் தோலையில் மது வேண்டும் மலரும் மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் கண்கள் நானே ஓ மாலையில் அருமையான குரல் தேங்க்யூ நிஜமா நாங்க அப்படியே மெய் மறந்துட்டோம்ல என்ன சரோஜா நீ ஒண்ணுமே சொல்லலையே இந்த குரல் எனக்கு புதுசா இருந்த இல்ல அப்படின்னா எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் இந்த குரலை சரோஜா எல்லாத்துலயும் விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாடாத எதையும் அவசரப்பட்டு பேச லீலா நான் விளையாடவும் இல்ல வேடிக்கையும் செய்யல இப்போ பாடினவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் கிடையாது இப்போ பாட்டு பாடினவர் எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் ஒரு காலம் இல்ல ஏய் சரோஜா மறுபடியும் சொல்றேன் இப்போ பாட்ட பாடினவர் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளே தான் மிஸ்டர் மன்னார் இல்லவே இல்ல என்ன பந்தியம் எது வேணுமானாலும் சரி சரி இரு மன்னர் சார் தயவு செய்து எனக்கா இந்த பாட்டை மறுபடியும் பாடுறீங்களா மாலையில் மலர் தோலையில் மது வேண்டும் மலரும் மனம் கனியாத இன்னும் புரியாத மன்றாடும் கண்களானே மாலையில் சரோஜாவா லீலா ரொம்ப கெட்டிக்காரிச்சு மகா மூலசன் ஆமா ஆமா அவன் மூளைய கட்டிட்டு போய் எக்ஸிபிஷன்ல போய் வைக்கிறேன் போடா பைத்தியக்கார பயன் இப்படி நம்ம கூட்டு வெளிச்ச மாதிரி நான் என்ன தடை கண்டேன் பானை செய்யறவனுக்கு 14 வேலை போட்டு உடைக்கிறவனுக்கு 1-4 வேலைங்கிற மாதிரி நம்ம கூட்டு வெளிச்சமாயி போச்சு நான் ஒரு முடிவு செய்திருக்கேன் என்னம்மா அந்த செஞ்சம்பட்டு ஜெமீந்தார் கைகாச்சலம் பிள்ளைத்தான் நான் கல்யாணம் செய்திருப்பேன் இல்லையா எனக்கு என்ன பைசை ஈட்டி முடிச்சுக்கிட்டா என்ன ஏம்மா எது பெருத்தானா ஆத்திரமும் அவசரமும் தானா ஆத்திரமும் இல்ல கீத்திரமும் இல்ல சீக்கிரம் இந்த கல்யாணம் நடந்து ஆகுது திடீர்னு அப்படி உனக்கு என்னமா ஆகுது இவ்வளவு வயசான கல்யாணம் செய்துக்கணும்னு நீங்க எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது பத்திரிகை அனுப்புறதை விட நேர்ல அழைக்கிறது தானே வர நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும் நீங்க தான் பாட்டு கச்சேரி செய்யணும் பத்திரிகையில பேர் போட சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் மிஸ்டர் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்ன நான் யாரு கல்யாணம் செய்து போறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படியா உன்னை ஷாக்கு கொடுப்பான்
அம்மா பாட்ட போடல ஐயா ஹார்த்தி நின்று பட்டு போங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிக்கல நிக்கல என் உயிர் என் நெஞ்சுக்குள்ளதான் இருக்கு குருவே என் உயிர் போனாலும் சரி ஒத்த கால நின்னு அந்த பொண்ணை தான் கல்யாணம் கட்டிக்கணும் ஏய் மன்னாரு ஏண்டா அழுவுற எதுக்காக அழுவுற ஏய் உனக்கு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்காது நல்லதுக்குடா உன் ஆயுசு கட்டி அந்த பறவையோட மட்டும் உனக்கு பத்தினியா வந்திருந்தா படாத பாடுபடுத்தி இந்த இடத்துல உன்ன பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பாடா அடே டூ லேட்டரா டூ லேட்டர் அவ்வளவு தூரம் நிக்காது இவன் முத நாள் அந்த பொண்ணு கழுத்துல மஞ்ச கவுத்த மாட்டினான்னா மறுநாள் இவன் கழுத்துலயே தூக்கு கவுத்த மாட்டிக்குவான்டா கரெக்ட் நல்ல ஐடியா மன்னாரு மன்னாரு என்ன நீ தூக்கு போட்டு சாப்பிடு டேய் காதல்ல தோல்வி ஏற்பட்டவன் கடைசியா செய்ய வேண்டியது அதுதான் நீ தூக்கு போட்டுக்கோ நீ எழுதி கொடுத்த மரண வாக்குமூலத்தை படிக்கிறேன் நான் எங்க எழுதி கொடுத்தேன் உன் வாழ்க்கையதான் பிளேபாக் காச்சாடா நான் எழுதி வச்சிருக்கிறேன் இதை படிக்கிறேன் கேளு மரண வாக்குமூலம் திருச்சுக்கோ திருச்சுக்கோ நான் தூக்கு போட்டுக் கொள்ள காரணமானவர்கள் யாருமே இல்லை அவ மஞ்ச கயிறு கட்டிக்கிறாரா நீ இந்த கயிறுல தொங்குடா என் காதல் தோல்வி இதயத்தை சின்னாபின்னமாக்கி விட்டது இனி இந்த உலகில் உயிரோட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை ஆகவே நான் இந்த முடிவுக்கு வந்தேன் நானே முடிவுக்கு வந்தேன் நீங்க எல்லாம் சேர்ந்துதானே இந்த முடிவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு வரியை எழுதிடுங்க சரி நீ தூக்குல ஆடு நான் அங்க உட்காந்து எழுதுறேன் இந்த ஐயர் உலகையை எடுத்து போடு அது நீங்களே போட்டீங்க அப்ப ஒண்ணு செய்ய நீ இறங்க நான் தூக்கு போட்டு தொங்குறேன் ஐயா போ அங்க கையிட்டு போடுதுன்னா அங்க பேனா எடுத்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாமா என்ன நீங்க சொல்ற நாங்க இந்த பேரை கல்யாணம் செய்துக்க சொன்னா என்ன நீங்க முடிவுதானம்மா நாங்க எவ்வளவோ சொல்லி கேட்டாங்க யானை தந்தாலே மன்னனால் போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது ஆமா அவசர புத்தினால அப்படி சொல்லிட்டு அந்த மன்னார் மேல இருக்கிற ஆத்திரத்தினால் இந்த கிழவனு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கம்மா அது எப்படி என்ன முடியும் அப்படி செய்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது பத்து பேத்துக்கு உன்னால தலை நின்று நடக்க முடியுமா அம்மா இது மரண வாக்குமூலம் பாக்கியத்தை வச்சுக்கோ இப்ப நீ செத்து போன மாதிரி மாதிரி தானே மாதிரி தாண்டா நீ தீர்க்காயா இருப்ப அப்படியே செத்து போன மாதிரி இருந்துகிட்டு மூணு மணி நேரம் ஊத்து விரிச்சு மூணு மணி நேரமா இங்க போறாடா ஆட்டாங்கல போய் பாந்துடும் அப்ப இங்க போடுறா செத்து போன மாதிரி பாத்துக்கடா கப்படி
போச்சுடுங்க மன்னர்,
இதே முகூர்த்தத்துல இதே இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் இங்கேயே கல்யாணத்துல நடத்தும் இல்ல என்ன இந்த கயரை எனக்கு வேண்டாம் ஐயா வேண்டாம் நல்ல நேரத்துல நல்லதே நடக்கட்டும் எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படி தானே நடந்து தீரும் நம்ம ஜோடி எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கட்டும் சத்த விக்ர தண்டி அலங்கார சிங்கார தங்கவேல் சுவாமி அவர்களே என் மாப்பிள்ளை அவர்களே மாமா அவர்களே அப்பா உன் திருவிளையாடெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இதோ என் மகளை கல்யாணம் செய்துகிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழும் தங்க சித்தம் என் பாக்கியம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே